Corona தடுப்பு நடவடிக்கையாக சென்னையில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீரை திமுக தலைவர் முக ஸ்டாலின் வழங்கினார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஏற்கனவே ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தற்போது கொரோனா இரண்டாவது அலை பரவல் காரணமாக தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 13,000 கடந்துள்ளது. உயிரிழப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா அச்சம் தவிர்ப்போம் அறிவியலால் வெல்வோம் என்ற தலைப்பில் சென்னையில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீரை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை எழும்பூரில் பொதுமக்களுக்கு முகக்கவசம், சானிடைசர், சோப்பு, கையுறை அடங்கிய கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீரை திமுக தலைவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சூளை அங்காளம்மன் கோவில் தெரு மற்றும் திருவிக்க நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீரை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் பொதுமக்கள் இவற்றை பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட ICF பகுதியிலும் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீரை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் பொதுமக்கள் இவற்றை பெற்றுக் கொண்டனர். இதனையடுத்து சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட GKM காலனியில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீருடன் பிஸ்கட், முட்டை ஆகிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் GKM காலனி 34வது தெரு, KC கார்டன் மற்றும் கொளத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் உள்ள இடங்களிலும் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீரை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் திமுக முதன்மைச் செயலாளர் KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சேகர்பாபு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ப. ரங்கநாதன், தாயகம் கவி, KS ரவிச்சந்திரன், எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் பரந்தாமன், சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் மற்றும் பகுதிச் செயலாளர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனா்.